தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி வயிறு நிறைய சாப்பிட்றது நல்லதா கெட்டதா, சாப்பாடை எந்த அளவு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு தேரையர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு விரிவான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்தை இப்போ பார்ப்போம். முக்கால் உணவன்றி எத்தேகி கட்கு முழு உணவில் அக்கா ரணமன்ன சாகாதி கூடி எறை எதிர்ப்பால் சிக்காவமுதம் புதக்கிறங் காலுண்டி சேடம் வெளிவைக்கா விடலுண்டி வேகாதனலும் வழியும் இன்றே. இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டோட பொருள் என்னென்னா, எல்லாருமே முக்கால் வயிற்று உணவு மட்டுமே சாப்பிடணும். இந்த முக்கால் பங்கில் காய்கறி சோறு இது எல்லாம் சேர்த்து அரை பங்கும், பால் மோர் நீர் இது எல்லாமே கால் பங்கும், மொத்தமாக சேர்த்தா முக்கால் பங்கு வரும். மீதி இருக்கிற கால் பங்கு இடைவெளியில் வாயு அனல் பித்தம் இது எல்லாமே சேர்ந்து உணவை செரிமானம் பண்ணுறதுக்காக விடணுமா. நாம் நமக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் எப்பயுமே ஒரு பிடி பிடிச்சிடுவோம். ஆனால் சித்தர் தேரையர் சொல்கிறபடி பார்த்தா எப்பயுமே கால் வயிறு காலியாக தான் விடணும், அப்போதான் செரிமானமாக வசதியாக இருக்கும். இனிமே வயிறு முட்டை முட்டை சாப்பிடாமல் முக்கால் வயிறு மட்டுமே சாப்பிட முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.